ஒரு 20 நிமிஷம் தூங்கி உள்ளுவுது, இந்த சைடு எல்லாம் உள்ளுவுது. ஸோ நான் பேசுறது ஒன்றும் புரியலாம், தேவரா படம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, தேவரா மூவி பார்க்க போயிருந்தேன் இன்றைக்கி. நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தேன் இன்றைக்கி. மூவிலாம் நல்லா தான் இருக்குது. மெயினாக அவன் எதுவும் கூப்பிட்டு போனால் நான் கூட கூப்பிடல, அவனே தான் கூப்பிட்டு போனான். அவன் கூப்பிட்டு போன காரணம் என்னென்னா, அந்த சுட்டம் ஒரு பாட்டு பார்க்கறது மட்டும் தான். ஜான்விக் அப்புறம் அவங்க பேர் இன்னும் தெரியல, அந்த பாட்டை பார்க்கறது மட்டும் தான் கூப்பிட்டு போனான். அந்த பாட்டை தான் மூஞ்சி பார்க்குறேன், உள்ளுவுது, இந்த சைடெல்லாம் உள்ளுவுது. அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தோம் அந்த பாட்டை பார்க்கும்போது. ஓவராலாக படம் எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன, ஒரு 20 நிமிஷம் தூங்கிட்டேன். 3 ஹவர் படத்தில் ஒரு 20 நிமிஷம் தூங்கிட்டேன் நல்லா. அதான் வேறு ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல தூங்கினா, அந்த தேவாராவை அவங்க அம்மா சாவ போகிறாங்க. ஸோ அப்போ வந்து தேவாரா அவங்க அம்மாவை பார்க்க வரான், அந்த நேரத்தில் அவனை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்க்க வருவான். பார்த்து வந்துட்டு போகும்போது சேஞ்சிங் நடக்கும், அந்த இடத்துல தூங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு வரும், அப்போ தான் ஏஞ்சி ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுக்கு சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனால் அவன் தப்பிச்சு போயிட்டான், இவனுங்களெலாம் அடிச்சுட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. அப்புறமா லாஸ்ட்டாக தான் தெரிய வருது, அவங்க அப்பா முன்னே சின்ன வயசில் அவன் செத்துட்டான் அப்படின்ட்டு. ஸோ நான் பேசுறது ஒன்றும் புரியலைனா, தேவரா படம் பார்த்தாதான் அவங்களுக்கு புரியும். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் போய் படம் பாருங்கள் அப்படின்னு ஒன்றும் சொல்ல, இன்றைக்கி என்ன நடந்தது அதை சொல்லிட்டுருக்கிறேன் அவ்வளோதான். அவன் படம் நல்லா தான், அங்கே போர் அடிக்கிறது அதான் ஒன்றும் இல்லை. வேறு படத்துலலாம் சிஜி சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இதில் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட முடியுது. அந்த சைடில் கீழே பார்த்தீங்கன்னா சைடில் சிஜிஐன்னு போட்டுக்கிறாங்க. அதுமாதிரி பார்ட் 2 வரை வருதுன்றாங்க. எதுக்கு வருது என்னத்துக்கு வருதுலாம் தெரில. இப்போ தான் பார்த்தா கண்ணில் கரெக்டாக இந்த இடத்துல கிளாஸில் இது அடிக்குது, லைட் அடிக்குது. அனிருத் மியூசிக். இதே தெலுங்கு படத்தில் ஜாஸ்தியாக போடுறது பார்த்தீங்கன்னா தமன் அப்படின்னா டிஎஸ்பி, இவங்க ரெண்டு பேரை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் தமன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வாரிஸில் மியூசிக்கெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் அவங்களே பார்த்துட்டு, தம்பி நீ வேணாப்பான்னு சொல்லிட்டு அனிருத்தை கூப்பிட்டாங்க. ஆனால் அனிருத் வேறு மாதிரி பீஜம் பீக் ஆனது எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் நடக்கும், ஒருத்தவங்க பிளைண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். அந்த இடத்துல ஒரு பீட் கொடுப்பாங்க பாருங்கள், வேறு மாதிரி இருந்துச்சு. அது ஒரு 2 செகண்ட்ஸ் போடுறேன், என்ஜாய் பண்ணுங்கள். டெலிவரிக்காரங்க வந்திருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்டில், அதை மீ எதுவோ தெரில. டெலிவரி வந்திருந்தாங்க 7 o'clock, 7:30 மேலே வந்திருந்தாங்க. யூஸ்வலாக 6 o'clock மேலாம் டெலிவரி யாரும் வரமாட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 7 o'clock 7:30 வந்திருந்தாங்க. போய் வாங்கிட்டு வந்துட்டேன், பேமெண்ட் சொன்னாங்க இவ்வளோன்ட்டு, பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து ஓப்பன் பண்ணுறேன், ஏதாவது ஸ்கேம் கேம் ஆகிடும் சொல்லிட்டு இந்த முன்னே ஒரு ப்ராடக்ட் போட்டிருப்பேன், ஃபோன் கூலர் வாங்கணும்னு சொல்லிட்டு வேறு ஏதோ வந்துச்சு அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். வந்தவொடனே